Friends, welcome to Chico's Kitchen. Today we will make a dish. This is Paneer Hot Dog. In this dish, we will make 250 grams paneer, 200 grams cheese, 2 medium sized vengayam, 1/4 cup warm water, 2 tablespoon paal, 2 tablespoon mayonnaise, 2 tablespoon ketchup, 1/2 cup paal, 1/4 cup maida, 3 medium size takkali, தேவையான coriander, 1 teaspoon yeast, 1 teaspoon sugar, தேவையான உப்பு, 1 teaspoon chili powder, 1/2 tablespoon ginger garlic paste, 1 tablespoon oil, 1/2 teaspoon சீரகம், 1 medium size chili, 2 tablespoon butter, 1/2 tablespoon sugar, 1/4 teaspoon turmeric powder, 2 teaspoon butter. இப்போ நம்ம yeast activate பண்ணிரலாம். அதுக்கு ஒரு bowlல நம்ம வச்சிருக்க தண்ணி ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா sugar, அப்புறமா yeast சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes இத rest பண்ணிடுங்க. அப்ப yeast activate ஆயிடும். இப்போ yeast நல்லா activate ஆயாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க மைதா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அப்புறமா தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க 2 டீஸ்பூன் பட்டர்ல இருந்து 1 டீஸ்பூன் பட்டர் மட்டும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்ட அப்புறம் 1 to 1.5 hours இத மூடி ஊற வச்சிடுங்க. டபுள் இப்போ நம்ம பன்னீர் மசாலா ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நம்ம வச்சிருக்க எண்ணெய் ஆட் பண்ணிருங்க. என்ன ஆட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வச்சிருக்க சீரகத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா சீரகம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம வச்சிருக்க ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம வச்சிருக்க chili சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா ரெண்டு மிரர் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆனியன்லாம் நல்லா மிரர் பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு மசாலாவெல்லாம் இது கூட நல்லா கோட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அப்புறமா தேவையான உப்பு ஆட் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம வச்சிருக்க மயோனீஸையும் கெட்சப்பையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு டொமேட்டோஸ்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க பன்னீர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வச்சிருக்க கொரியாண்டரையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடுங்க. குக் பண்ணிட்ட உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சீஸ் சாஸ்க்கு நம்ம சீஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வச்சுருக்க 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சீஸ் நல்லா மெல்ட் பண்ணுற வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும். இப்போ வந்துட்டு 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா மாவு நல்லா டபுள் ஆகிடுச்சு. இது வந்துட்டு லைட்டாக பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்ட அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு பால்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 5 பால்ஸ் பிரிக்க போகிறேன். இந்த ஷேப்பில் ஒரு பாலையும் பண்ணிடுங்க. இப்போ அதுலேருந்து நான் ஒன்று எடுத்துட்டேன். இதை வந்துட்டு நல்லா ஓவல் ஷேப்பில் விரிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஓவல் ஷேப்பில் பரத்திட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக ரவுண்ட் பண்ணிடுங்க. உருட்டிடுங்க இந்த மாதிரி. உருட்டிட்டு அப்புறமா 2 சைடும் இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. டக் பண்ணிட்டு அப்புறமா இதை வந்துட்டு ட்ரேல வச்சுருங்க. ட்ரேல வச்சுட்டு லைட்டாக ஃப்ளாட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்க பால் அப்புறமா சுகர் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடுங்க. Mix பண்ணிட்ட அப்புறமா நான் வந்துட்டு 5 பன்னையும் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இது மேல லைட்டா பிரஷ் பண்ணிடலாம். சுகர் வந்துட்டு கேரமலைஸ் ஆகும் நல்லா brown கலர் தரதுக்காக. இப்போ இத எல்லாத்துலயுமே பிரஷ் பண்ணிட்டு திரும்பி ஒரு 30 minutes இத கவர் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகும். இப்போ வந்துட்டு 220 டிகிரி செல்சியஸ்க்கு 10 minutes இந்த அவனை நான் ப்ரீஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு 30 minutesக்கு அப்புறமா மாவெல்லாம் டபுள் ஆயிருக்கு. இப்போ நம்ம திரும்பி இத லைட்டா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்ட அப்புறமா உள்ள வச்சிரலாம். இப்போ வந்துட்டு oven 10 minutes preheat ஆயாச்சு. இப்போ நம்ம உள்ள வச்சிரலாம். உள்ள வச்சிட்ட அப்புறமா 12 to 15 minutes பேக் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவைப்பட்டுச்சுனா பேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு 5 minutes மட்டும் எக்ஸ்ட்ரா ஆச்சு. இப்போ நல்லா பேக் ஆயிடுச்சு. நம்ம அடிச்சிரலாம். இது நல்லா ஆர்ன உடனே நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணிடலாம் நடுவுல. இதே மாதிரி எல்லா பன்னுக்கும் கட் பண்ணிடுங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வச்சிருக்க பன்னீர் வந்துட்டு இது உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு பன்னீரை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் பன்னீர் ஹாட் டாக். இந்த மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் என்னென்னா என்னோட சேனல் சிக்கோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.